ஹே கைஸ் வெல்கம் டு சுப்ராஜின் பேனம் பேக் வித் அனதர் வீடியோ. இந்த வீடியோவில் கோப்ரோ டுவல் சார்ஜர் ப்ளஸ் என்டூரோ பேட்டரிஸ். நான் கோப்ரோ 9 யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதில் பழைய பேட்டரி நான் ஸ்க்ரீனில் காட்டுறேன். இங்கே பார்க்குறீங்கள இந்த ப்ளூ கலர் பேட்டரி வந்து ஒப்பிடுச்சு. ரெண்டு பேட்டரியுமே ஒர்க் ஆகலை. சடனாக வந்து கேமரா ஆஃப் ஆன் ஆகும், கேமராவில் கிளிச்சு மாதிரி வரும் கோப்ரோவில். நான் நினச்சி கோப்ரோவில் தான் பிரச்சனை என்ன, பட் ஃப்ரெண்ட்ஸுகிட்ட நிறைய பேர்த்து கேட்கும்போது பேட்டரி தான் பிரச்சனை, பேட்டரி மாற்றணும். என்டூரோ பேட்டரின்னு சொன்னாங்க, பிளாக் கலரில் இருக்கும். நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இந்த பேட்டரி வந்து மெயின்லி டிசைன் ஃபார் ஹை பர்ஃபார்மன்ஸ், கோல்டு வெதர்லேயும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணும் ஸ்டாண்டர்ட் கோப்ரோ பேட்டரிஸ். இனிமேல் இந்த பேட்டரி தான் எல்லாத்துக்கும் வரும். இந்த பேட்டரி வந்து கோப்ரோ என்னென்ன மாடலுக்கு சூட் ஆகும்னா கோப்ரோ 9, 10, 11, 12 இது சூட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. நான் பார்த்ததில்ல, பட் இது கோப்ரோ 10 and 11 ரெண்டுக்குமே சூட் ஆகுது. நான் ஃபஸ்ட்டு வந்து ஒரு பேட்டரி போய் கேட்டேன், 3500 சொன்னாங்க. அடுத்து சரி ரெண்டு பேட்டரியாக கொடுங்க அப்படின்னா ரெண்டு பேட்டரி வந்து காம்போவாக இருக்குது 5000 ரூபாய்க்கு அப்படின்னாங்க. ஓ சூப்பர், இது நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து நான் கேட்டேன், சார்ஜ் போடுறது இது ஒவ்வொரு தடவையும் முடிஞ்சதுக்கப்புறம் கோப்ரோவில் தான் சார்ஜ் பண்ணணுமா, வேறு ஏதாவது வழி இருக்கான்னு கேட்கும்போது இதுக்கு சார்ஜர் கேட்டேன். அப்போ தான் இதோட இன்னொரு காம்போ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டோட்டல் 6500 நினைக்கிறேன். எம்ஆர்பி வந்து 7000. இது நான் வந்து சென்னையில் வாங்கினேன். இதோட அமேசான் லிங்க்கு நான் கீழே கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் சப்போஸ் பேட்டரி வாங்குறீங்கன்னா சிங்கிள் பேட்டரியாக வாங்காதீங்க, இந்த மாதிரி காம்போவாக வாங்கிக்கோங்க. அதான் உங்களுக்கு நல்லா டைம் சேவ் ஆகும். இதை ஓப்பன் பண்ணுறேன். வழக்கம் போல் பெரிய மேனுவல் ஒன்று இருக்குது. நான் ஆல்ரெடி ஓப்பன் பண்ணிட்டேன், அதனால உங்களுக்கு ஃபஸ்ட் டைம் ஓப்பன் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீலில் காமிக்கிறேன். இவ்வளோ பெரிய மேனுவல் கொடுக்கறதுக்கு பதிலாக ஒரு QR கோடு மாதிரி கொடுத்தா நல்லாயிருக்கும். ஏன்னா அதில் இவ்வளோ பேப்பர் வேஸ்ட் ஆகுது. பேட்டரி வந்து யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி 100% சார்ஜ் பண்ணிட்டு யூஸ் பண்ண சொல்கிறாங்க. -10 degrees யூஸ் பண்ணும்போது ரெக்கார்டு ஃப்ரீக்வெண்ட்டாக நம்ம பண்ணிகிட்ருப்போம்ல, அப்போ அந்த கேமராவோட சூட்லேயே அது வந்து வாமா வச்சுக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ இட்ஸ் கிரேட். -10 வரைக்கும் யூஸ் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. இப்போ பீப்புள் ட்ராவல் விலாகர்ஸ்லாம் -20, -30 போயிட்டுருக்காங்க. இந்த தமிழ் பேக்கர் பேக் பேக்கர் குமார்லாம் இப்போ கஜன்லாம் உள்ளே வந்து இது தான் சார்ஜ் போடுறது. பேட்டரி இங்கே ஒரு பேட்டரி வச்சுக்கலாம், இங்கே ஒரு பேட்டரி வச்சுக்கலாம். ஆல்ரெடி ஒரு பேட்டரி நான் இப்போ கோப்ரோவில் தான் ஷூட் பண்ணிகிட்ருக்கேன். இங்கே ஒரு பேட்டரி இருந்தது, இன்னொரு பேட்டரி இது, அவ்வளோதான். கீழே வந்து விழுகாது. ஏதாவது இடத்துல வச்சா ஸ்லிப் ஆகாமல் இருக்கிறதுக்கு பின்னாடி ஒரு ரப்பர் மாதிரி கொடுத்துருக்காங்க, நல்லாயிருக்கு. நான் ரெண்டு பேட்டரி வச்சுருக்கல, ஒன்று மார்க்கரில் இப்படி போட்டிருக்கேன், இன்னொன்று எதுவுமே இல்லை. ஸோ தட் எந்த பேட்டரி நான் யூஸ் பண்ணுறேன்னு எனக்கு ஐடியா இருக்கும். சார்ஜர் வந்து C-type சார்ஜ் பண்ணிக்கலாம் நம்ம. இது கூட வந்து ஒரு கேபிள் ஒன்று வருது, USB-B to USB-C. C-to-C இருந்தால் நல்லாயிருக்கும், ஏன்னா லேப்டாப்பில் ஃபோனில் கனெக்ட் பண்ணுறதுக்கு. அவ்வளோதான். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் யூஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்படி தான் இருக்கும் பேட்டரி. பேட்டரியை ஃபுல்லாக காமிச்சிடறேன். என்டூரோ பேட்டரி அது ப்ளூ கலர் இருந்துச்சு, இதை வந்து பிளாக் கலரில் இருக்குது. வேறு என்ன டிஃப்ரென்ஸும் எனக்கு சுத்தமாக ஐடியா இல்லை. இதை பற்றி தெளிவாக தெரிஞ்சவங்க வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே பாய். நல்ல நிறைய ப்ளாக் எடுக்கிறவங்களாம் இந்த மாதிரி ஒரு 3-4 பேட்டரி வாங்கி வச்சுக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு யூஸ் ஆகும். ஒவ்வொரு தடவையும் நீங்கள் சார்ஜ் போட்டுகிட்டே இருக்க தேவையில்லை. ஸ்டெடி நித் சுப்ராஜின் பயணம் ஸ்டீவன் நடந்த வீடியோ பபைட்டாடா. நான் வேறு என்ன வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா அதுக்கு நான் ஆன்சர் சொல்லுவேன். பாய் பாய்.